இலை பாருங்க அப்படியே மேல் நோக்கி அப்படியே சுருண்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்தாவே, இது நம்ம வீட்டில் வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியாத போச்சுன்னா அடுத்தடுத்து உடம்பு சரியாத போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தக்காளி செடிங்களுக்கும் அந்த மாதிரி வரும். ஒரு செடிக்கு வரும்போதே நம்ம நுனியில் தான் ஃபஸ்ட்டு வரும், வரக்குள்ளேயே நம்ம கிள்ளி போட்டுடணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு பாருங்கள், அப்படியே விட்டோம்னா நம்ம கவனிக்காத விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு பூவும் பூக்காது பாருங்கள், பூ இப்படி தான் பூக்கும். அப்படியே இலை பழுத்து செடியே வீணாக போயிடும். மற்ற பாருங்கள் பக்கத்து செடிக்கெல்லாம் எல்லாம் பரவி இருக்குது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தாக்கியிருக்கு. இதெல்லாம் வந்து சரிப்படுத்தவே முடியாது, அப்படியே செடியே செத்து போயிடுங்க பாருங்கள், காயும் வைக்காது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி உங்கள் வீடியோக்காகவே நான் வந்து இது விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பழுப்பு நிறமாக வந்து அப்படியே செடியே செத்து போயிடும். இதெல்லாம் ஒரு 7-8 செடி பக்கம் அப்படியே நான் வந்து விட்டு பக்கத்து பக்கத்துலேயே அப்படியே பரவி எல்லா செடியுமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே பிடுங்கி போட்டுடணும் தூர. இதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் பாருங்கள், அப்படியே நுனியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே நுனியிலேருந்து தான் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அதை கிள்ளி நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா செடிக்கு ஒன்றும் ஆகாது. இது பாருங்கள் அப்படியே செடியை அப்படியே இலையில பாருங்கள் எப்படி சுருண்டு இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து வெள்ளை ஈக்கள்னால் கூட இந்த மாதிரி வரும், இது வைரஸ் தாக்குது அல்லது. இது எப்படி நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னா, இது ஃபுல்லாக பாதித்த செடியை ஒன்றும் பண்ண முடியாது, பிடுங்கி தூக்கி தான் எரியணும். மற்ற செடிங்களுக்கு லைட்டாக இருக்கிற செடிக்கு வந்து அந்த இலையை நம்ம வெட்டி எடுத்து தூரம் போட்டுட்டு சரி பண்ணிக்கலாம். வெட்டு அது வந்து க்ளீன் பண்ணிவிடுது, அந்த மாதிரி எடுத்து தூக்கி போட்டுருங்க தூரமாக, தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ தான் பாருங்கள் செடி எல்லாம் பிஞ்சு வைக்க ஆரம்பிக்குது, இப்போயே வைரஸ் தாக்குதல் வந்துருச்சு. இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம வீட்டில் வந்து மாட்டுப்பால் மோர் எடுத்தது, இது 7 நாள் புளிக்க வச்சு எடுத்தது, நல்லா புளிச்சிருக்கணும். இந்த இதில் ஒரு விதமான ஆசிட் தன்மை இருக்குது, அதுதான் இந்த வைரஸ்களை கட்டுப்படுத்தும். இது வந்து ஒரு பங்கு நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பங்குன்னா 9 to 10 மடங்கு தண்ணி விடணும். இந்த மோர் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 நாளாவது புளிக்க வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து அந்த செடிங்களுக்கு நல்ல பவராக இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து ஸ்ப்ரேயரில் ஊற்றக்குள்ள நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம், இல்லைனா ஸ்ப்ரேயர் அடிச்சுக்கோம். சரியான படிக்கு ஸ்ப்ரேயர்லேருந்து வெளியில் வராது, ஸோ ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாம். அப்படியே பாருங்க ஸ்ப்ரேயரில் ஊற்றி அப்படியே செடிகளை வந்து குளிப்பாட்டணும், அப்படியே நல்லா குளிப்பாட்டணும். இலைங்களுக்கு அடியில் இந்த வெள்ளை ஈக்கள்லாம் வந்துச்சுன்னா இலங்கடியில் தான் மெயினாக இருக்கும். பழுத்த இலையெல்லாம் இருந்தால் பிச்சு போட்டுருங்க. இந்த பாருங்கள் இந்த வேர்லேருந்து தண்டிலருந்து எல்லாமே அப்படியே குளிப்பாட்டி விடணுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு வருதாட்டின்னா, இது ஒரு நாள் அடிச்சிட்டா சரியாயிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகாது. உங்களுக்கு மோர் கிடச்சிச்சின்னா நீங்கள் டெய்லியுமே கூட நீங்கள் அடிச்சுள்ள அந்த வைரஸ் சரியாகிற வரைக்கும், இல்லையா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக செட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 நாளைக்கு ஒரு 7-5லேருந்து ஒரு 7 நாளைக்காவது அந்த மாதிரி டைம் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு டைமு, அப்புறம் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி அடித்தா போதும் நம்மளுக்கு. அப்புறம் ஸ்ப்ரேயர் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் வேணாம், நம்ம கையிலேயே இப்படி நினச்சி எடுத்து ஊற்றிடலாம் கையிலேயே. இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் டப்பாவில் ஊற்றி காமிக்கிறேன், நீங்கள் கையிலேயே இப்படி நினச்சி விட்றலாம். இந்த மாதிரி பண்ணிங்கனாவே உங்களுக்கு வைரஸ் நோயிலேருந்து தப்பிச்சு நல்லா ஈல்டு கிடைக்கும். பாருங்க இந்த செடி அப்படி தான் இருந்தது. இது வந்து அந்த மாதிரி நான் பண்ணி ஸ்ப்ரேயர் மோர் ஸ்ப்ரேயர் பண்ணி தான்
இது சரியாச்சு. சரியானதுக்கப்புறம் பாருங்க தக்காளி பாருங்க எவ்வளோ அவ்வளோ பெருசு காய்ச்சி இருக்குன்னு பாருங்க. கொத்து கொத்த ஒரு செடி தான் இதை நான் காமிக்கிறது. இப்போ கண்டிப்பாக புளிச்சும் போது தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டான தீர்வு. அப்புறம் வேப்பெண்ணெய், வேப்பெண்ணெயில் வந்து ஒரு லிட்டருக்கு 3 ml பாயிண்ட் காதி சோப்பு வந்து 0.5 காதி சோப்பு கலந்து அதுவும் ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த இதுக்காக இடையில நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலும் இந்த வைரஸ்லேருந்து நம்மளுக்கு தப்பிக்கலாம். இது பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க, கூட வர பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ.